நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே எந்த டிகிரியில் எந்த கிரகம் எங்கு இருக்கிறது என்று எப்படி தெரிந்து கொள்வது? அவர் ராசி கட்டம் என்பது என்ன? இந்த நாம் பார்க்கின்ற வான்வெளி ராசி சக்கரங்கள் வந்து எளிமையாக சதுரமாக இருக்கும். அந்த சதுரமாக இருக்கின்ற அமைப்பில் பார்த்தீங்கன்னா 12 ராசிகள் இருக்கின்றன. இந்த 12 ராசிகள் எதை குறிக்கின்றன? நம்மை சுற்றி வான்வெளியில் வியாபித்திருக்கின்ற இந்த பிரபஞ்ச வான்வெளி 360 டிகிரியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த 360 டிகிரி இல்லைங்களா, அந்த 360 டிகிரியை நம்ம என்ன பண்ணுறோம், 12 ராசிகளாக பிரிக்கிறோம். 12 ராசிகள் என்பது என்ன? ஒவ்வொரு ராசியும் 30-30 டிகிரியாக இருக்கிறது. மேஷம் என்பது 0-30 டிகிரி, 0-30 மேஷம், 90-120 கடகம். 0-ல் இருந்து 30 டிகிரி முதல் காலபுருஷனுடைய முதல் ராசி மேஷம் என்று சொல்கிறோம். இப்போ எங்கேனும் ஒரு ஆரம்பம் தொடக்கம் என்ற ஒன்று இருக்கணும் இல்லையா, ஆக தொடக்கம் வந்து மேஷத்தில் ஆரம்பிக்குது. மேஷம் முதல் 12 ராசிகள் இருக்கின்றன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒன்பது கிரகங்கள் 360 டிகிரி, 360 கூட்டினா 9, 27 நட்சத்திரம் கூட்டினா 9. ஒன்பதாம் எண்ணுடைய சிறப்பு என்ன? எந்த எண்ணோடு ஒன்பதாம் எண் சேருகிறதோ அந்த எண்ணை அப்படியே வச்சிருக்கும். 108 அப்படிங்கிற 108 திவ்யஸ்தலம், 108 இதுகள், இந்து மதத்தில் 108ன்றது ஒரு பெரிய உன்னதமான ஒரு ஆன்மீக நம்பர் இல்லையா, அது ஜோதிடத்தோடு சம்பந்தப்பட்டது. அப்போ 9 பாதங்கள் அப்படின்னு சொல்கிற போது 2½ நட்சத்திரம்னு வருது. எப்படின்னா ஒரு நட்சத்திரத்தை நம்ம 4 பிரிக்கிறோம். ராசிகள் 12, அதன் மொத்த அளவு 360, அது ஒன்பதாம் எண்ணோடு தொடர்பு கொண்டது. நட்சத்திரங்கள் 27, கிரகங்கள் 9, ஒவ்வொரு ராசிக்கும் 30 டிகிரி. நட்சத்திரங்களின் கால அளவு டிகிரி அளவு எப்படி பிரிக்கிறோம் தெரியுமா? ஒரு நட்சத்திரத்தின் தூர அளவு 13.20 டிகிரி. நவாம்சம்னு ஒன்று வருது பார்த்தீங்களா, இந்த நவாம்சம் இந்த 108 பாதங்களை அப்படியே சுற்றி வர வைக்கப்பட்டது. அஸ்வினி மகம் மூலம் கேதுவை பிரதிபலிக்கும், பரணி பூரம் பூராடம் சுக்கிரனை பிரதிபலிக்கும், ரோஹிணி அஸ்தம் திருவோணம் சந்திரனை பிரதிபலிக்கும். முதல்ல அஸ்வினி 1 பாதம், அஸ்வினி 2 பாதம், அஸ்வினி 3 பாதம், அஸ்வினி 4 பாதம், இது வந்து முதல். இந்த 9 நட்சத்திரங்களும் அப்படியே கண்டினியூவாக வரும். அதனை அடுத்து திரும்ப வந்து அதனை அடுத்த நட்சத்திரமான மகம் பூரம் உத்தரம் அஸ்தம் அப்படியே வந்துடும். நவாம்சத்தில் மிதுனத்தில் 3 கட்டத்தில் இருக்கும். அஸ்வினி 4 ராசியில் இருக்கின்ற ஒரு கிரகம் நவாம்சத்தில் கடகத்தில் இருக்கும். இது ஒரு மாறாத கணக்கு, நவாம்சத்தின் மூலமாக மட்டுமே அறிந்து கொள்ள முடியும். நவாம்சம் இல்லைன்னா டிகிரி கணக்கு தெரியாது. 2 கிரகங்கள் எத்தனை நெருக்கமாக இருக்கின்றன, 30 டிகிரிக்குள்ளே இருக்கிறது எத்தனை டிகிரிக்குள்ளே நெருக்கமாக இருக்கின்றத நவாம்ச கட்டத்தில் கிடைக்கிற கேப்லேயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு வந்து அந்த டிகிரி எந்த இடத்துல இருக்குது, அந்த டிகிரி எந்த நட்சத்திரத்திற்கானது, அந்த நட்சத்திரம் எந்த கிரகத்திற்கானது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். அடுத்த இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.